வெல்கம் டு உணவின் பிரிதல். இன்றைக்கி பழைய சாதத்தில் எப்படி வடகம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடகம் பண்ணுறதுக்கு தேவையானது தப்புருங்க, ஒரு கப் அளவுக்கு பழைய சாதம் மீதி போயிடுச்சு. அதை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, இதை ஒரு 10 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் உப்பு. இது மட்டும் போட்டு இதை அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், சாதம் 1 கப் சாதம். இப்போ இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், இந்த அரைச்ச பொடியோட இந்த சாதத்தை போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை இப்போ நல்லா வெயிலில் காய போட்டு எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு சுத்தமான காட்டன் துணி, ஒரு வெள்ளை துணியில் அரைச்சிட்டு வந்ததை கையில் எடுத்து வைக்கலாம். ஸ்பூனில் கொஞ்சம் ஒட்டிட்டு விடாதுங்க, கையில் வைக்கிறது தான் கொஞ்சம் முடியும். கையில் ஒட்டிக்கிச்சுன்னா அப்பப்போ தண்ணி தொட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்படியே வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது சாம்பார் சாதம், ரசஞ்சாதம், எல்லாத்துக்கும் கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் எது இல்லாதப்போ அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம், சாதமும் வேஸ்ட் ஆகாது. இங்கே பாருங்கள், இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே வெயிலில் எடுத்து வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ நமக்கு தேவையானப்போ எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய வைக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 நாள் வெயிலில் உலர்த்தினேன், நைட்டில் நிழல்ல இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வடகம் ஆகிடுது, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதையே இப்படி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். தேவையானப்போ வடகம் பொரிச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த வடகம் அந்த காட்டன் துணியிலிருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் எடுக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இதை எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காயிட்டோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக ஒரு 10 வடகமாக போட்டு எடுத்துக்கலாம். வடகம் எப்படி பொரியுதுன்னு, இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், எதுக்கு வேணாலும் கடிச்சிக்கிறக்கு நல்லாயிருக்கும். பழைய சோறு குடிக்கிறப்ப இதை கடிச்சிக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. பொறுமையாக சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். ஹையில் வச்சோம்னா நம்மளுக்கு தீஞ்சு போயிடும்.
இது நமக்கு இதில் செலவு எது இல்லைங்க. மீந்து போகிற பழைய சாதம் ஒன்றா கீழே கொட்டுவோம். எது ஒன்று பண்ணுவோம் தேவையில்லாமல். அதில் இது ஒரு சின்ன சைட் டிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். மீதமாகிற அன்னம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நன்றி, வணக்கம்.